स्टूडेंट्स इन द वीडियो नम्म एक्सरसाइज 2.5 ला इरुक्कर थर्ड सम पाक्कलाम फाइंड द वैल्यू ऑफ 49 पवर 1 बाय 2 அந்த மாதிரி 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 49 பவர் 1 பை 2 ஓகேவா சோ 49ங்கிறது 7 ஸ்கொயர் நமக்கு தெரியுமா தெரிஞ்சதை அப்ளை பண்ணி பார்க்கணும் எப்பயுமே ஸோ 7 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1 பை 2 எழுதலாம் ஸோ இது பவர் ஆஃப் பவர்னால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 7 பவர் 2 இன்ட்டு 1 பை 2 எழுதலாம் ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும் விச் இஸ் ஈக்குவல் டு 7 ஓகேவா ஸோ செகண்ட் ஒன் 243 த ஹோல் பவர் 2 பை 5 ஸோ நான் பார்த்தோன்னே இது 243ங்கிறது 3 பவர் 5னு சொல்லிடுவேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணி பாருங்கன்னா 243யை எல்சிஎம் எடுத்து பாருங்கள் 3ஆல் ஸோ 81 வரும் அகைன் 3ஆல் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 2 6 7 டைம்ஸ் வரும் ஸோ 3ஆல் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9 டைம்ஸ் அண்ட் 3 டைம்ஸ் அண்ட் 3 1 டைம்ஸ் ஸோ 3 பவர் 5 ஓகேவா ஸோ அப்போ 243ங்கிறது 3 பவர் 5னு எழுதிக்கிறேன் த ஹோல் பவர் 2 பை 5 இப்போ பவர் ஆஃப் பவர்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 3 பவர் 5 இன்ட்டு 2 பை 5 நியூமரேட்டருக்கு நேராக நியூமரேட்டர் இருக்கணும் ஹோல் நம்பர்னால் அது நியூமரேட்டரில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் வேணால் பை 1 போட்டுக்கோங்க ஸோ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும் அப்போ 3 பவர் 2 மட்டும் இருக்குது இது நியூமரேட்டரில் தான் இருக்குது ஓகே ஸோ 3 பவர் ஸ்கொயருங்கிறது 9 ஸோ தேர்ட் சப் டிவிஷன் 9 பவர் மைனஸ் 3 பை 2ன்னு இருக்குது ஓகே ஸோ 9ங்கிறது 3 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா ஸோ 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் மைனஸ் 3 பை 2ன்னு இருக்குது ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 2 இன்ட்டு மைனஸ் 3 பை 2ன்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த 2ம் கேன்சல் ஆகிடும் ஸோ 3 பவர் மைனஸ் 3 இப்போ 3 க்யூபை நம்ம 27ன்னு சொல்லலாம் ஆனால் 3 பவர் மைனஸ் 3க்கு கரெக்டான வேல்யூ கிடையாது அதனால் பவரை வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்போ இது வந்து பை 1 போட்டு இதை டினாமினேட்டருக்கு கொண்டு போவோம் அப்போ வந்து இது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 cube ஓகே ஸோ 1/3 cube இஸ் நத்திங் 1/27 ஓகேவா இப்போ 4th சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 64/125 த ஹோல் பவர் மைனஸ் 2/3 இதுதான் 4th சப் டிவிஷன் இப்போ 64ங்கிறது 4 cube எழுதலாமா இதை நான் எப்படி டிசைட் பண்ணுன்னா இதை வந்து 2 பவரில் கூட எழுதலாம் ஆனால் இதை எப்படி க்யூப் வரணுமா எப்படி டிசைட் பண்ணுனா இங்கே டினாமினேட்டர் பார்க்கணும் இதை வந்து க்யூபாக இருந்தால் உள்ளே இருக்கிறத நீங்கள் பவர் 3க்கு மாற்றணும் ஓகே இங்கே என்ன இருக்கோ அந்த பவருக்கு இதை மாற்றுங்க அப்போ தான் இந்த மாதிரி கேன்சல் ஆகும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அப்போ 64ங்கிறது 4 cube எழுதலாம் 125 5 cube எழுதலாம் த ஹோல் பவர் மைனஸ் 2/3 ஓகே இப்போ பவர் வந்து ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் அப்போ வந்து நம்ம காமனாக அதை வெளியே எடுக்கலாம் இங்கே பேஸ் வந்து 4/ இங்கே பேஸ் வந்து 5 ஓகே ஸோ இதுக்கு காமனாக இந்த 3யை வெளியே எடுத்துட்டேன் அதை தவிர என்ன இருக்குது த ஹோல் பவர் மைனஸ் 2/3ன்னு இருக்குது சரியா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/5 த ஹோல் பவர் 3 இன்ட்டு மைனஸ் 2/3ன்னு வருமா ஸோ இந்த 3யும் கேன்சல் ஆகிடும் இப்போது 4/5 த ஹோல் பவர் 1/2 சாரி த ஹோல் பவர் மைனஸ் 2 இருக்குது ஏன்னா நியூமரேட்டரில் தான் இருக்குது ஸோ மைனஸ் 2 இப்போ பவர் மைனஸில் இருந்தால் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு ஹோல் நம்பராக இருந்தால் பை 1 போட்டுட்டு அதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுப்போம் ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உள்ளே இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணும் போது பவர் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் இப்போ 4/5 நீங்கள் 5/4 மாற்றினீங்கன்னா பவர் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 2 மாறிடும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைனஸ் 2வை இங்கேயும் கொடுப்பீங்க இங்கேயும் கொடுப்பீங்களா அப்போ 4 பவர் -2/5 பவர் -2 இருக்கும் ஸோ இது டினாமினேட்டருக்கு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் இது நியூமரேட்டருக்கு போனால் ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா அப்போ 5 பவர் -2 நியூமரேட்டருக்கு வந்தால் 5 ஸ்கொயர்னு மாறும் அண்ட் 4 பவர் -2 டினாமினேட்டருக்கு போனால் 4 ஸ்கொயர்னு மாறும் ஸோ அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் ஓகே டைரெக்டாக இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது த ஹோல் ஸ்கொயர் மாறிடும் அதை வந்து நான் 5 ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ இதோட வேல்யூ என்ன 5 ஸ்கொயர் இஸ் 25 அண்ட் 4 ஸ்கொயர் இஸ் 60 ஓகேவா தட்ஸ் ஆல்